அனைவருக்கும் வணக்கம். இது பிக்கோ கோயில் பையுவா. இன்றைக்கி நம்ம வந்து அகல்விளக்கு அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் வந்து மு வரதராஜன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். 1958 வெளிவந்த ஒரு புத்தகம். என்னடா புக்கு ரொம்ப புதுசாக இருக்கே, இவங்க படித்தாங்களா படிக்கலையா, படிக்காமலே ரிவ்யூ கொடுக்குறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். என்னோடய ஸ்கூல் நூலகத்தில் வந்து இரவல் வாங்கி படித்தேன். அப்போலேருந்து இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மு வரதராஜன் எழுதிய புத்தகத்தில் வந்து இந்த புக்கு தான் மொத மொதல் படித்தேன். அதுலேருந்து இவர் எழுதின எல்லா நாவலையும் வாங்கி படிக்கணும்னு, படித்து ஒரு கொலெக்ஷனாக வச்சுக்கணும்னு நினச்சேன். அப்போ வாங்கின இந்த புத்தகம் தான் இது. அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியே எடுக்கிறேன்னா பார்த்துக்கிங்களேன், இந்த வீடியோக்காக வெளியே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை, என் வீட்டில் உள்ளவங்களும் படிக்கவே இல்லை. ஆனால் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு புக்குன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட புக்கு படிக்கிறவங்க யாராவது ஒரு 10 பேர்கிட்ட போய் இந்த புக்கு நல்லா இருக்குமா, இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 பேராவது இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஒரு புக்கு படிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொஞ்சம் பாப்புலரான ஒரு புக்கு தான். இன்னைய வரைக்கும் நிறையா பேர் இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கிறாங்க, கலெக்ஷனாக வச்சுக்கணும்னு நிறைய பேரும் நினைக்கிறாங்க. ஓகே, ரொம்ப பேசியாச்சு, வாங்க இந்த புக்கோட கதையை பற்றி பேசலாம் கொஞ்சம். இந்த புக்கு வந்து 2 நண்பர்களை பற்றிய ஒரு கதை. கண்டிப்பாக நம்மளோட பள்ளி பருவத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்டோ கெட்ட ஃப்ரெண்டோ, நம்மளுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க கூட தான் எல்லா ரகசியத்தையும் வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம். அப்படிப்பட்ட 2 நண்பர்களை பற்றி தான் இந்த புக்கில் வந்து எழுதியிருப்பார் மு வரதராஜன். சந்திரன் மற்றும் வேலையன். வேலையன் தான் வந்து இந்த புக்கில் வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். சந்திரனும் வேலையனும் எப்படின்னா, சந்திரன் வந்து ரொம்ப அழகான ஒரு பையன், நல்லா படிப்பார், கணக்கெலாம் அப்படி சொடுக்கு போட்ட மாதிரி பண்ணுவார், அவ்வளோ நல்லா பண்ணுவார்னு சொல்ல வரேன். நல்லா படிப்பார், ஸ்மார்ட், ஹேண்ட்ஸமும் கூட, பேருக்கேற்ற மாதிரி அவர் அழகாக இருப்பார். ஆனால் வேலையனும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது சந்திரன் வந்து கொஞ்சம் வசதியான ஃபேமிலி சேர்ந்தவர், வேலையன் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதே மாதிரி ரொம்ப ஒன்றும் நல்லா படிக்கிற பையன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக ரொம்ப லோவாக ரொம்ப மட்டமாக படிக்கிற பையனும் கிடையாது, ரொம்ப நல்லா படிக்கிற பையனும் கிடையாது, ஆவரேஜாக படிக்கிற ஒரு பையன்தான் வேலையன். அதேமாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப அழகாக இருக்க மாட்டார், ஓரளவுக்கு கருப்புன்னு சொல்லலாம், கருப்புனாலே அழகு இல்லைன்னு இல்லை, ரொம்ப வந்து ஸ்மார்ட் கிடையாது. ஸோ இவங்களோட பள்ளி பருவத்திலேருந்து இவங்க வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் எப்படி அவங்களோட வாழ்க்கை போகுது அப்படின்றத இது இந்த புத்தகத்தோட கதை. சந்திரன் வந்து படித்து முடித்து, அதாவது 10வது படித்து முடித்து அவர் வந்து பட்டணத்துக்கு வந்து படிக்க போயிடுவார். ஆனால் வேலையனும் வந்து 10வது வந்து ஃபெயில் ஆனோடனே அவர் வந்து அடுத்த ஆண்டு திருப்பி வந்து பரீட்சை எடுக்கிறதா போயிடும். அதனால் சந்திரன் வந்து ஒரு படி மேலே போயிடுவார், ஒரு ஆண்டு முன்னணி, அதாவது சீனியர் ஆயிடுவார். வேலையன் வந்து படித்து முடிச்சுட்டு அவர் பட்டணத்துக்கு படிக்கலான்னு போகும்போது அவர் சந்திரன் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருப்பார். திருப்பி வந்து நானும் சந்திரன் வந்து ஒன்றா படிக்க போகிறோம், ஒன்றாவே எங்கே போனாலும் போக போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு போவார். ஆனால் அங்கே போய் அவருக்கு ஏமாற்றமாக இருக்கும். சந்திரன் வந்து அந்த பள்ளி பருவத்தில் இருந்தமே அந்த அளவுக்கு வந்து இவர் வேலையன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு ட்ராமா ரேசல் இருக்குது, படிக்கணும் அப்படி இப்படின்னு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு காதல் தோல்வினால் காலேஜை விட்டே வந்து வெளியாயிரும், கல்லூரி விட்டே வந்து வெளியாயிருவார். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி போகுது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் தான் யாருக்கும் தெரியும். அப்புறம் வேலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் எங்கே போனார், என்ன பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கை எப்படி தரம் புரண்டு வெளியாகுது, எப்படி அவர் தன்னந்தானே வந்து சந்திரன் வந்து ஸ்பாயில் பண்ணிக்குவார், அவர் வந்து ஒரு கெட்ட பாதையில் வந்து போக ஆரம்பிப்பார். ஆனால் வேலை என்ன அப்படி கிடையாது, அவரோட பாதை வந்து ஒரு நேர்கோட்டான ஒரு பாதை. படித்து முடித்தோடனே வேலைக்கு போயிடுவார், ஒரு வாத்தியார் ஒரு ஆசிரியர் ஆயிடுவார். ஆசிரியர் ஆன பிறகு திருமணமும் செஞ்சுக்குவார். ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமாக சந்தோஷமாக தான் போயிருக்கும். ஆனால் சந்திரனோட வாழ்க்கையோ வந்து திசை மாறி போயிடும். ஓகே, அது அதை பற்றி தான் இந்த கதையில் எழுதியிருப்பார் மு வரதராஜன். ரொம்ப அழகாக வரும், இயல்பாக எழுதியிருப்பார். ரொம்ப இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரொம்ப இயல்பான தமிழ் தான் சொல்லணும். அந்த இயல்பான தமிழ் தான் எனக்கு இவரோட புத்தகத்தை எல்லாத்தையும் படிக்க தூண்டுனுச்சுன்னு சொல்லலாம். கடைசியாக இந்த புக்கோட கடைசி இந்த புத்தகத்தோட
பேஜ்க்கு கடைசியாக வந்து ஒரு வரி இருக்கும். விளையாட்டாக இருந்தாலும் விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் தெரியுமா? நீயே அரசன் என்று எண்ணிக்கொண்டு உன் விருப்பம் போல் ஆட முடியாது, தெரிந்து கொள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம் வரும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை வந்து என் மனசில் இருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 வருடங்களுக்கு வந்து முன்னுக்கு படித்து முடித்தேன். அப்போலேருந்து இந்த வாக்கியம் வந்து என் மனசில் இருக்குது. வாழ்க்கைன்றது வந்து ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். விளையாட்டாக இருந்தாலும் சரி, அதே வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு செஸ் விளையாடுறோம், நம்ம வந்து ஃபுட்பால் விளையாடுறோம், பாஸ்கெட் பால் விளையாடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு நம்ம ஒரு கோட்டை தாண்டி வெளியே போயிட்டோம்னா நம்ம அவுட் ஆயிரும். அதே மாதிரி தான் செஸ்ல எந்த காய் வந்து எப்படி நகர்த்தணுன்றது ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது எல்லாமே. அதுக்கு அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நம்மளுக்குன்னு ஒரு விதிமுறையோடு தான் நம்ம போகணும். நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து கெட்ட வழியிலையோ இல்லை நாமே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரியவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அதில் உள்ள காரணங்களை ஆராய்ந்து செய்யலாமா வேண்டாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது வந்து இளைஞர்கள் படித்து இது வந்து பயன்பெறணும் அப்படின்றது என்னோடய ஆசை. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த புத்தகத்திலிருந்து. ஏறக்குறைய ஒரு 10 வயசோ 12 வயசு இந்த மாதிரி பெண்களோ சரி ஆண்களோ சரி இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கலாம். நீங்கள் வந்து குறுநாவல் அதாவது குறும்படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டுரைகள் எழுதுறதா சரி, சிறுகதை எழுதுறதா சரி, இந்த மாதிரி புத்தகம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கலாம். இதுதான் அஸ்திவாரம், எப்படி வந்து எழுதியிருக்காங்க அது மாதிரி நாமளும் எழுத பழகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இளைஞர்களாக இருக்கும் போது மற்றவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்ற நிறைய வந்து கேள்விக்குறிகள் இருக்கும், எப்படி வாழணும்னு தெரியாது. இந்த மாதிரி நாவல்லாம் படித்தோமா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இளைஞர்கள் கண்டிப்பாக இதை படிக்கணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு கரெக்டான நேரத்தில் தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி மற்றவங்களும் இப்போ உள்ள மாணவ மணிகளும் அந்த மாதிரி புக்கை வந்து படிக்கணும். இந்த புக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நீங்கள் யாராவது இந்த புத்தகம் வந்து படிச்சிருந்தாலோ இந்த புக்கில் வந்து குறைகளாக இருக்கலாம் நிறைகளாக இருக்கலாம், என்ன மாதிரி குறைகள் இருந்துச்சு என்ன மாதிரி நிறைகள் இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பகிர்ந்துக்குங்க. இந்த புக்கை வந்து எங்கெங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். சிங்கப்பூர் வந்தால் சரி, மலேசியாவாக இருந்தால் சரி, இந்தியாவிலையும் நிறையா பப்ளிகேஷன் வந்து ஷாப்பில் வந்து இந்த புக்ஸு கிடைக்கும். நான் அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அமேசான்லேயும் சரி நிறையா புக்கு வந்து வந்துருச்சு. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். நன்றி. அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.